அந்த போர் எதுக்கு வச்சிருக்கீங்க? போர் வந்து தண்ணிக்கு, வீட்டுக்கு வந்து தண்ணி வேணும்ல. போர்னால் வந்து நம்ம வந்து கட்டடத்துக்கு நனைக்கிறதுக்கு, அடுத்து நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு, நல்லா கட்டிக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தண்ணி நிறையா தேவைப்படும். அதனால் போர் வந்து அதுக்காக போட்டிருக்கோம். இந்த கம்பியா, இந்த கம்பி வந்து பில்லர், பில்லர் போட்டு ஏற்றுறோம். இந்த கம்பி மூலமாக போனோம்னா நம்ம 3 மாடி 4 மாடி எத்தனை மாடி வேணாலும் நம்ம ஏற்றி போயிட்டே இருக்கலாம். அதுக்காக இந்த பில்லர் போட்டோம். இதா, அதாவது அந்த பக்கம் வந்து வீடு இருக்கு, ஏற்கனவே வீடு இருக்கு. இந்த சுவரை உடச்சிருக்கிறதுனால அந்த சைடு வந்து தூசி எதுவும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அதை வச்சு மறந்துடும். இப்போ வந்து செப்டிக் டேங்க் வந்து டாய்லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்ல, அது வந்து இதில் வந்து இருந்துடும். இந்த 3 பைப் கொடுத்துருக்கோம். ஆமாம், அந்த 3 பைப் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து 1 பைப்லேருந்து உள்ளே வந்து விழுகும், இன்னொரு பைப்பு நிறைஞ்சா எடுத்துருவோம், நிறைஞ்சா வெளியே எடுக்கிறதுக்கு இன்னொரு பைப்பு கீழே கொடுத்துருக்கோம், அது வந்து நிறைஞ்சிருச்சுன்னா தண்ணி வெளியே போய்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த செப்டிக் டேங்க். சந்தேகம் வேறு சந்தேகம் இல்லை உனக்கு இருக்கா? அது அதே மாதிரி தான், அதுவும் செப்டிக் டேங்க். அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்க இடம் வந்து நிறையா இருக்குது, சரியா? அவங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, நமக்கு 500 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்க முடியும். அது எப்படி பூசுவீங்க? மணல் வந்து சிமெண்ட்டை போட்டு கடந்து பூசணும். அந்த தூவி விட்டது, தூவி விட்டது வந்து எதுக்குன்னா ஈரமாக இருந்துச்சுல, தொட்டி தொட்டி கீழே தளம் போடும்போது ஈரமாக இருந்துச்சுல, அதனால் வந்து சிமெண்ட்டை தூக்கி விட்டோம்னா சீக்கிரம் உணர்ந்துடும். இந்த ஈரத்தை வந்து சிமெண்ட் வாங்கிக்கிறோம், அப்படியே தேய்ச்சிட்டோம்னா உணர்ந்துடும். தேங்க்யூ.